ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே சூப்பரான சுவையான ஒரு கடலை பருப்பு வச்சு சட்னி தாங்க. இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சட்னி எப்படி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடலைப்பருப்பு சட்னி அரைக்கிறதுக்கு நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை வந்து 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அரை மூடி அளவுக்கு தேங்காய் நல்லா கீறி வச்சுருக்கேன். 50 கிராம் சின்ன வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 3 வரமிளகாய், 4 பல் பூண்டு. இது வந்து இந்த சட்னி கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 2 தக்காளி. இது எல்லாத்தையும் நம்ம பச்சையை அரைச்சிக்க போகிறோம். ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். 1 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, எடுத்து வச்சிருக்கிற தேங்காய், காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய், பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொரகொரப்பாக அரைச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலை பருப்பை உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சையாக அரைச்சி இதை நம்ம தாளிச்சுக்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி. இதை நல்லா அரைச்சிட்டு வலுவலுன்னு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு பார்க்கலாம். நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம நல்லா தாளித்து கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் வேணால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, இப்போ தாளித்து அரைச்சி வச்சதை உள்ளே சேர்த்து அந்த எண்ணெயிலேயே 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இன்னும் இந்த சட்னிக்கு உப்பு சேர்க்கலை. உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரையும் நல்லா கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1-5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்கணும். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி. ஏற்கனவே நான் 5 நாள் 5 வகையான சட்னி ரெசிபிஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நாம் பார்க்கலாம். அடிக்கடி கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா கடலைப்பருப்பு சேர்த்துருக்கனால சீக்கிரம் அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சிம்லேயே வச்சு 1-5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வெந்துருச்சுங்க. சூப்பராக இருக்குது சட்னி பார்க்கவே. ரொம்பவே வித்தியாசமாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை தூவிக்கலாம். இது இட்லி தோசையோட ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். தாளிக்கிற கடலைப்பருப்பு தான் நான் 1 1/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு பச்சையாக அரைச்சி நம்ம தாளிச்சிருக்கோம். சூப்பரான இந்த சுவையான சட்னியை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமைத்திடுவோம், ருசித்திடுவோம். நன்றி.